வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். அமலாக்கத்துறை மூலம் எதிர்க்கட்சியினரை அச்சுறுத்தும் மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை பங்குகள் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து ஆஜராகி பதிலளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் ராகுல்காந்திக்கு அமலாக்கப் பிரிவு சம்மன் அனுப்பியது. அதன்படி ஜூன் 13 முதல் தொடர்ந்து 4 நாட்கள் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் முன் ஆஜராகி வழக்கு தொடர்பான கேள்விகளுக்கு ராகுல்காந்தி பதிலளித்து வந்தார். முதல் நாளில் 10 மணி நேரமும், இரண்டாவது நாளில் 12 மணி நேரமும், மூன்றாவது நாளில் 8 மணி நேரமும் ராகுல்காந்தியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா அரசு அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு தேவையில்லாமல் முன்னாள் தேசிய தலைவர் ராகுல்காந்தியை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்திருந்தார். அதன்படி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவள்ளூர் வருமான வரித்துறை அலுவலகம் எதிரே 50-க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு மாவட்ட தலைவர் ஏ ஜி சிதம்பரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கட்சி தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் வி இ ஜான் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத்தலைவர் ஏகாட்டூர் ஆனந்தன், மாநில செயலாளர் சி பி மோகன்தாஸ், மாவட்ட துணைத்தலைவர் திருச்சி அருள்மொழி, ஜே கே வெங்கடேஷ், வி எஸ் ரகுமான், சரஸ்வதி, வடிவேலு, மாவட்ட எஸ் சி எஸ்டி பிரிவு தலைவர் ரமேஷ், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கே ஜி புருஷோத்தமன், எம் சி பிரபாகரன், முகுந்தன், மணவாளன், ராஜா, செல்வகுமார், மனோகரன், கலில் ரகுமான், வட்டத் தலைவர் முகுந்தன், பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமையண்ணை சோனியா காந்தி அவர்கள் மீதும், இளம் தலைவர் வருங்கால பாரத பிரதமர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் நேஷனல் ஹெரால்டு காங்கிரஸ் பத்திரிகை உள்விவகாரத்தை தலையிட்டு மத்திய அமலாக்கத்துறையை ஏவல்நாயாக ஏவி இன்று அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து மத்தியில் பிஜேபி தவிர வேறு யாரும் ஆட்சி வரக்கூடாது என்ற நிலைமையை உருவாக்குகின்ற வகையில், ஜனநாயக குரலை ஒடுக்குகின்ற வகையில், மற்ற கட்சியினை துன்புறுத்துகின்ற வகையில் இன்று ஏவல்துறை அமலாக்கத்துறையை அவர்கள் ஏவிவிட்டிருக்கின்றார்கள். எந்த வழக்கென்றாலும் அதை சந்திக்க காங்கிரஸ் பேரியக்கம் தயாராக இருக்கின்றது. இருந்தபோதும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களை, குற்றமற்றவர்களை, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியின் தலைவர்களை அவமானப்படுத்துகின்ற வகையிலும், அவர்களை பேருக்கு கெடுநோக்கம் விளக்குகின்ற வகையிலும் இந்த செயல் அமைந்திருக்கின்றது. இதை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அருமை தலைவர் திருமிகு கே எஸ் அருணின் அறிவிப்பின்படி இன்று தமிழகம் முழுவதும் இந்த மத்திய அரசு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று திருவள்ளூர் மாநகரில் வருமானத்துறை அலுவலகத்தின் முன்பாக அனைத்து காங்கிரஸ் பேரியக்க நண்பர்கள் ஒன்று கூடி மத்திய பிஜேபி மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அவர்கள் செய்த அகிம்சைக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற மோசடித்தனத்தையும், ஜனநாயகத்துக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற அராஜகத்தையும் கண்டித்து இன்று தலைநகர் டெல்லியிலும் சரி, இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்து அருமை தலைவர் கே எஸ் அருண் முன்பு சிறப்பான ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அதாவது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எல்லா அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிச்சு வந்தார். ஆனால் இப்போ ஏடிஎம்கேல நடக்கிற ஒற்றைத்தலைமை பற்றி கேள்வி கேட்டால் அது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறாரு. அது குறித்து அவங்களோட பார்வை என்ன? திரு அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை இரண்டாக பிளக்க வேண்டும், அதிலே தமக்கு ஆதாயம் தம் கட்சி கிடைக்க வேண்டும் என்று உள்நோக்கத்திலேயே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அது உட்கட்சி என்று சொல்லிவிட்டு பின்னாலே துக்ள ஆசிரியரை வைத்துக்கொண்டு காயை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் ஒரு வாரமாக ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவங்களோட கருத்து? அதிமுக பொறுத்தளவில் எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அது ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் நாட்டிற்கு ஆரோக்கியம். இந்த சமீபத்தில் நம்ம
விடுதலை சிறுத்தையோட மாவட்ட செயலாளரும் அறம் படத்தோட இயக்குனரும் ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த தீண்டாமைச்சுவர் சம்மந்தமாக வந்தாங்க. அப்போ செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு, இது வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லை, ஜாதிய மாடல் ஆட்சி தான் இங்கே நடக்குதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதை பற்றி தமிழகத்தை பொறுத்தளவிலே தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற தலைவரும் தமிழக முதலமைச்சரும் சிறப்பான ஒரு ஆட்சியை தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். திரு அறம்கோபி கூறியிருந்தால் அது சொந்த கருத்து.